அனைவருக்கும் வணக்கம். 63 நாயன்மார் திருக்கதைகள். அந்த வரிசையில் மெய்ப்பொருள் நாயனார். திருக்கோவலூரில் தர்மநெறி பிறழாது ஆட்சி புரிந்த மன்னர்தான் மெய்ப்பொருள் நாயனார். தம்மை எதிர்த்த பகைவர்களையெல்லாம் சிவனருளால் புறமுதுகிட்டு ஓடச் செய்து வந்தார். அத்துடன் சிவாலயங்கள் எங்கும் நித்திய பூஜை நடத்தி தான தர்மம் செய்து வந்தார் அவர். யாராலும் வெல்ல முடியாத அரசனாக வீற்றிருந்த மெய்ப்பொருள் நாயனாரை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று சபதம் ஏற்று முத்தநாதன் என்ற அரசன் இரவு பகலாக சிந்தித்து வந்தான். சிவனடியார் என்றால் உயிரை கூட கொடுக்கும் பலவீனம் கொண்டவர் மெய்ப்பொருள் நாயனார் என்பதை அறிந்து சிவனடியார் வேசத்துடன் மெய்ப்பொருள் நாயனார் அரண்மனைக்கு முத்தநாதன் அன்று நள்ளிரவு சென்றான். எல்லா வாயில்களையும் கடந்து மன்னன் உறங்கும் மாளிகை வாயிலை அடைந்தான். முத்தநாதன் உள்ளே நுழைந்ததை பார்த்து அரசியார் அரசனை எழுப்பினார். படக்கென்று விழித்தெழுந்து மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதனை பார்த்து, சுவாமி, இந்த நேரத்தில் தாங்கள் வந்திருப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்டான். மன்னா, இறைவன் அருளிய சைவ மந்திரம் ஒன்றை உனக்கு போதிக்க வந்துள்ளேன். நீ மட்டும் தனியே இருக்க வேண்டும் என்றான் முத்தநாதன். மன்னன் அரசியாரை அனுப்பிவிட்டு சிவனடியார் வேடத்திலிருந்த முத்தநாதனை ஆசனத்தில் அமரச் செய்து தான் கீழே மண்டியிட்டு தலைவணங்கி நின்றார் மெய்ப்பொருள் நாயனார். பொய் வேடத்திலிருந்த முத்தநாதன் ஓலைச்சுவடிக்குள்ளிருந்து வாளை எடுத்து தலைவணங்கி நின்ற மெய்ப்பொருள் நாயனாரை ஓங்கி குத்தினான். அப்போது ஒளிந்திருந்த காவலாளி தத்தன் உடைவாளை உருவி முத்தநாதனை வெட்டப்போனான். தத்தனே, இவர் சிவனடியார். பத்திரமாக இவரை கொண்டு போய் சேர்ப்பது உன் பொறுப்பு என்று மன்னன் தடுத்துவிட்டார். அவ்வாறே செய்துவிட்டு வந்ததாக காவலன் கூறியதை கேட்டு நிம்மதியும் சந்தோஷமும் அடைந்தார் மெய்ப்பொருள் நாயனார். தம்முடைய ஆட்சியை தம்முடைய பிள்ளைகளிடம் ஒப்படைத்து திருநீற்றின் பெருமையை மறவாதீர்கள் என்று உபதேசித்து சிவபெருமானை தியானித்து திருவடி சேர்ந்தார் மெய்ப்பொருள் நாயனார். நன்றி, வணக்கம்.